ஹலோ வாங்க சிறந்த நாயகி வாங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்க சிறந்த நாயகி எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் சொல்லுங்க சிறந்த நாயகி இனியா அவர்களே ஹவ் டு யூ ஃபீல் இட்ஸ் மைன் இஸ் மைன் பாப்பு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாவும் ஃபீல் ஆகுது அதே டைம்ல ஒரு மாதிரி ஷையாவும் இருக்கு ஷைய சந்தோஷமா இருக்கணும் இல்ல சந்தோஷம் ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க ஸ்டேஜ்ல வேற டிவி பாத்தீங்களா ஆமா நான் தான் தூக்கி போய் விட்டேன் அதெல்லாம் போட்டாங்க இன்னைக்கு ஏன் நான் வந்து ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி சொல்லிருக்கேன் உங்களுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த அவார்ட் வந்து இந்த வாட்டி எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு பாக்கல ஏன்னா நான் சன் டிவிக்கு புதுசு இப்பதான் சேர்ந்தேன் என்ன ஒரு ரெகக்னேஷன் இருந்துற போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லும் போது எனக்குல என்னடா நம்மள ஓகே ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு இருந்தது அது ஒரு மாதிரி ரொம்ப பெருமையா இருந்தது ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அது இன்னொன்னா ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து நிறைய விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது அதான் அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அவார்ட் எல்லாம் வந்துட்டு இப்ப சன் டிவி தந்தாங்க ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க எனக்கு காட்டின லவ் சப்போர்ட் எல்லாமே கண்டினியூஸா பாக்குறது அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் வந்து ரெண்டு பாப்பா பெத்துட்டதுக்கு அப்புறமும் திருப்பியும் நான் ஹீரோயினா ஜாயின் பண்றதுக்கு ஃபுல் காரணம் வந்து ஃபுல் பேக் போனா இருந்தது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் என் மதர் இன்லாம் என்னோட பாபி அப்புறம் என்னோட தம்பி எல்லாருமே ஒரு ஒருத்தருமே ஃபேமிலியில வந்து ஆன்ட்டி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சோ ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் இதை டெடிகேட் பண்றேன் தேங்க் யூ பாப்பாச்சி நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன் பாப்பா கலமலா ஸ்டேஜ்ல நீங்க என்னென்னமோ எந்தோட பேசி முடிச்சிட்டீங்க இப்போ ப்ராப்பரா பேசிருவேன் நினைக்கிறேன் ஐலா அஜா என்ன பண்ண அவார்ட் வாங்கணும்னு என்ன பண்ண அடி மண்ணாலா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நானும் இன்னும் பார்க்கல என்ன பாப்பு கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ்னா இன்டர்நேஷனலா சின்ன குழந்தைக்கு இவ்வளவு வெயிட் புக்ஸா எந்த கிளாஸ் போறாங்க அவங்க பிரீகேஜி எதுக்குமா புக் நான் பிரீகேஜி போகும்போது டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் எடுத்து போனேன் ஹோம்ஒர்க் நோட் போறா ஐலா இது என்ன தெரியுமா ஹோம்ஒர்க் நோட்டு வீட்டுல உட்காந்து கதை பேசிட்டு இருக்கல அதெல்லாம் நிறுத்திடணும் இனியோட ஹோம்ஒர்க் பண்ணணும் இதுல டெய்லி ஓகேயா ஓகே குட் கேர்ள் அவங்க நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க ஏன் பாப்பு ஏய் பாப்பு அது பாப்பு சொல்லலனா ஆமா ஏன் பட்டு போ எத்தனை புக்ஸ் 1 2 3 4 5 6 8 போச்சுடா எதுக்கு இவ்ளோ புக்ஸ் எனக்கு புரியல கிடையாது
Okay, ah. Aila. No, okay, Dubai. Ah. No, Maldives. Okay, ah. Oh, no. No. ஆனா இவங்க ஸ்கூல்ல எப்படி தெரியுமா பாப்பு இருக்கு இப்பவே வந்துட்டு இந்த கேக் பேக்கிங் இருக்குல்ல இங்க வாயிலா நீ பண்ணல நீ இந்த ஸ்கூல்ல சொல்லு கேக் பேக்கிங் இருக்குல்ல அதுக்கு செஃப் மாதிரி கேப் போட்டு கேக் பேக்கிங் எல்லாம் சொல்லி தராங்க அப்படியா கேக் சமைப்பீங்களா அப்போ அச்சோ அப்ப அது ஒரு விளாக் எடுத்து வேண்டியதுதான் ஆமா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து இவ என்ன பண்ணிருக்கா கேக் பேக்கிங் சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை இருந்து சாப்பிட்டு தான் போகணும் வீட்டுக்கு வரமாட்டேன் நடம் புடிச்சிருக்கா கேக் எல்லாம் வெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இது பொறுமையா சாப்பிட்டு தான் வந்திருக்கா இன்னொரு நாள் தலைக்காணி பெட்ஷீட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஏன்னா மூவி கிளாஸ் அன்னைக்கு படுத்துக்கிட்டே வானத்துல ப்ரொஜெக்டர் வானம் திருந்த பிறகு சீலிங்ல ப்ரொஜெக்டர் போட்டுருவாங்க போல பாக்கணுமா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அப்படிதான் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி மேடம்க்கு ஏசி ரூம் என்ன சொல்லவா எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்டேஷனே இப்ப ஆன்டி சொன்னாங்க ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங் பண்ணிட்டா வந்து நம்ம நல்லா ஒரு மூளையா வளர்ந்துருவாங்க கிட்ஸ் அதனால இப்ப இருக்கிற ஸ்கூல்ல வந்து ப்ரீ கேஜிலேயே வந்து சூப்பர் சூப்பரா இது பண்றாங்கன்னு நினைக்க சொல்லி தர போறாங்க நம்ம பேஸ்மெண்ட்ல எப்படி இருந்தது ஸ்ட்ராங்கா இருந்ததா வீக்கா இருந்ததா அது இப்ப முக்கியமா நம்ம போதும் நம்ம பொண்ணு பைலட்டருக்கும் படிக்க வைப்போம் பாப்போம் பைலட்டா எனக்கு தெரிஞ்சு பட்டு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் தான் நினைக்கிறேன் நீங்க ஏன் கத்துறீங்க நீங்க டாக்டர் சொன்னீங்க பத்தியா ஃபேமிலிக்குள்ளே இத்தனை பிரச்சனை இருக்குது டாக்டர் ஆவியா சிங்கர் ஆவியா சிங்கர் அடுத்து அடுத்து பைலட் ஆவியா டாக்டர் ஆவியா பாடி பாருங்க நீங்க இப்ப ஏபிசிடி பாருங்க ஐயோ பாவம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சரி இப்ப ஃபைனலா கேக்குறேன் ஐலா டாக்டரா பைலட்டா ஆக்ட்ரஸா சிங்கரா எப்படி ஆகணும் சிங்கர் தான் என் பொண்ண நான் சிங்கர் ஆக்காம விட மாட்டேன் பாப்பு ஐலா அதுக்கு வந்து நீ படிப்பு முடிச்சிட்டு படிப்பு படிப்பு எது கொண்டு வரீங்க உள்ள படிப்பு படிக்கட்டும் ஸ்கூல் முடிச்சிட்டு சிங்கிங் கிளாஸ் போவோம் சொல்ல நான் என் பொண்ண படி படி படின்னு சொல்ல மாட்டேன் அவங்களால எவ்வளவு படிக்க முடியும் படிக்கட்டும் அப்பா கிட்ட சொல்லு அப்ப வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு சிங்கிங் கிளாஸ் ஏத்துட சொல்லு ஐலா படிப்பு முக்கியம் தான் கண்டிப்பா சிங்கிங் கிளாஸ் நான் கூட்டு போறேன் படிப்பு முக்கியம் தான் அது நாலேஜ் வளர்றதுக்கு ஆனா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் எனக்கும் உதவி இருக்கு உங்க அம்மாவுக்கும் உதவி இருக்கு அந்த விதத்துல ஐலா வந்து சிங்கராவோ இல்ல ஆக்ட்ரஸாவோ ஆவான்னு சொல்லி இந்த விளாக நான் முடிக்க பாக்குறேன் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த என் பொண்ணு வந்து சிங்கராவா அப்படின்னு அவ வாயிலே சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாப்பு ஏன் பாப்பு ஏன்னா நான் வந்து ஒரு சிங்கர் ஆனா என்னால அது ஆக முடியல இதுக்குதான் நான் முடிக்கிறேன் நான் அப்பவே சொல்லிட்டேன் இதை மீறி நீங்க ஸ்டாப் பண்ணி இல்ல நிஜமாவே நான் ஒரு சிங்கர் தான் அப்படியா ஆமா ஆனா வந்து அதுக்கு சரி ஒரு பாட்டோட முடிச்சிடலாமா வேணா வேணா அது ஒண்ணு சிங்கர்ங்கறத நாம ப்ரூவ் பண்ணனுமா இல்லையா இல்ல ஒரே வாட்டி ப்ரூவ் பண்ணுவோம் அதைய மட்டும் கேளுங்க சொல்லுங்க ஒரு வாட்டி நான் 7th ஸ்டாண்டர்ட் இப்ப சொல்லுங்க அட சொல்லுங்க பாப்போம் ஒரு வாட்டி 7th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது நேஷனல் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வச்சாங்க பாப்போம் 7th ஒரு வாட்டி தான் படிச்சிங்களா ஒரு ஒரு காலத்துல அதான் ரெண்டு வாட்டி படிச்சத தான் ஞாபகம் வந்துது கம்மல் போட்டிருந்தேன் செருப்பு தொங்கும் அந்த மாதிரி ஒரு கம்மல் போட்டிருந்தேன் ஆனா என்ன ஆச்சு
ஒருத்தவங்க விழ போனாங்க, அவங்கள நான் காப்பாத்து போனேன். அப்போ ஒரு கால்ல இருக்க கமல் விழுந்துருச்சு, சோ ஒரு கால் கமல் மட்டும் தான் இருந்திருக்கு போல. அப்புறம் என்னோட நம்பர் கூப்பிட்டுட்டாங்க ஆடிஷனுக்கு. நான் உள்ள போய் நின்னா என்ன இவ ப்ராப்பரா இல்லாம ஒரு கால்ல கமல் போட்டு வந்திருக்கா, அதுவும் செருப்பு தொங்க போட்டு வந்திருக்கா கமல்ல, என்ன இவ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காளே, வித்தியாசமா இருக்காளே, என்ன பண்ண போறா, சரி பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பாடினேன், ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அப்படிலாம் பாடினேன். என்றோ மக்கள்களோ அப்படின்னா ரோமக்கால்கள் சொல்லும் போது டீன் அமுத்துறாங்க, அது எனக்கு தெரியல, அது ஹை பிச், ஹை பிச்சா நான் நல்லதா பண்ண ஒரு வாடி போய் கேருங்க. என்றோ மக்கள்களோ ஐயோ சில்ட்ரன் சில்ட்ரன் சில்ட்ரியா பாப்பு, நான் நல்லதா பாடிட்டு இருக்கேன், நான் பாடுறது நல்லா இருக்கா இல்ல, நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் கேட்டிருக்கேன். எங்க சின்ன தமிழ் இருந்தவங்க, ஒரு சின்ன தமிழே என் சின்ன தமிழே, ஒரு சின்ன தாமரை, ஓகே ஓகே நான் ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே, என் ரோமக்கால்கள் ஐயோ ஐயோ நான் போய் எல்லாம் வந்திருக்கேன்.